அன்புள்ள யூடியூப் சேனல் நேயருக்கு எனது பணிவான வணக்கங்கள். 15 விதமான தாதுப்புக்கள் பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி முக்கியமாக சோடியம், பொட்டாசியம், குளோரைடு என்று சொல்லக்கூடிய 3 தாதுப்புக்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒரு ஒரு ப்ரோக்ராமில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த 3 தாதுப்புக்களுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இந்த 3 தாதுப்புக்களும் வந்து இன்றைக்கி எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த தாதுப்புக்கள் நமக்கு உணவு மூலமாகவோ எப்படியோ நம்ம வாயில் உமிழ்நீரில் நம்ம போட்ட உடனே அது உடனே அந்த திரவத்தோடு கலந்து லிக்யூட் ஆகி உடம்பு ஃபுல்லாக நமக்கு சர்க்யூட் ஆகி ஆரோக்கியத்தை கொடுத்துது. உடனடியாக எனர்ஜி இன்ஸ்டன்ட் மாதிரி ஆரோக்கியத்தை கொடுத்துருது இந்த தாதுப்புக்கள். இப்போ உதாரணமாக நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம், கிரவுண்டில் ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் விளையாடிட்டுருக்கிறத பார்க்குறோம். விளையாடி முடிச்சுட்டு இடையில ஒரு கேப் வந்தோடனே வெளியில் ஓடி வந்து எல்லோரும் பாட்டில் பாட்டிலாக சில ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத பார்க்குறோம். அதுதான் இந்த தாதுப்புக்கள், எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தாதுப்புக்கள் அவங்க குடிக்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் அந்த தாதுப்புக்கள் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் அவங்க அதிகமாக டயர்ட் ஆகுறாங்களோ, வீக் ஆகுறாங்களோ, அந்த சமயங்களில் ஏன்னா அதிகமாக வேர்வையை வெளியே தள்ளக்கூடிய விளையாடி இருக்கிறது, உடல் பயிற்சி அதிகமாக செய்கிறோம், ஒரு டான்ஸ் மூமெண்ட்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கு வந்து அந்த எலக்ட்ரோலைட்டை நம்ம உடனடியாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஹெல்த்து வந்த மாதிரி இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அது வந்து பெர்மனெண்ட்டாக நம்மளுடைய ரத்தத்துக்கு நம்ம உடலுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த தாதுப்புக்களில் இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தாதுப்பு வந்து சோடியம், சோடியம் என்று சொல்லக்கூடிய தாதுப்பு. இந்த சோடியம்னா எங்கே இருக்குது? உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா செல்களையும், செல்களுடைய வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உப்பு தான் இந்த சோடியம், ஒரு மினரல். ஸோ இது இதனுடைய வேலை என்ன? இது வந்து உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை திரவங்களை வந்து கரெக்டாக இருக்கா, ஓ எல்லா பக்கமும் திரவங்கள்லாம் என்னென்ன உடம்புல இருக்கக்கூடிய திரவங்கள்லாம் என்ன, நம்ம உடம்புல வந்து நிணநீர் திரவம் ஓடுது, சீரஸ் ஃபுல்லியடு, உடம்பு ஃபுல்லாக நீர் ஓடிட்டுருக்கு, நிணநீர் திரவங்கள் ஓடுது, ரத்தம் ஓடுது, அது மாதிரி இந்த திரவங்கள் எல்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கா, அதனுடைய அளவு வந்து சமநிலையில் இருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக மெயின்டைன் பண்ண வேலை வந்து இந்த சோடியத்தினுடைய வேலை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சோடியமானது நம்ம தசைகளுக்கெல்லாம் ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சோடியம் இல்லைன்னா நம்ம தசைகள்லாம் பலவீனமாயிரும், தசைகளுக்கு உடனடியாக சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த சோடியம் நம்மளுடைய முக்கியமாக நம்மளுடைய இருதய தசைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து இருதயத்தை நிற்காமல் 24 மணி நேரமும் இயங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே இந்த சோடியம்னா நம்ம பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு இந்த சோடியங்கிற தாதுப்பு நமக்கு தசைகளுக்கும் நம்மளுடைய உடல் முழுக்க இருக்கக்கூடிய திரவம் சரிசமமான நிலையில் இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த சோடியம் எதில் இருக்குது அப்படின்னா, இயற்கையான முறையில் இந்த சோடியம் நம்ம உணவில் நிறையவே நமக்கு கிடச்சிட்ருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய கீரைகள், காய்கறிகள் எல்லாத்துலேயுமே இந்த சோடியம் அதிகமாக நமக்கு கிடச்சிட்ருக்கு. அப்புறம் நம்ம சாப்பாட்டில் போடக்கூடிய உப்பு, சோடியம் குளோரைடு உப்பு, அந்த சோடியம் குளோரைடு உப்பு நம்ம வந்து தூள் உப்புக்கு பதிலாக நம்ம கல்லுப்பை யூஸ் பண்ணிட்டோன்னா அந்த கல்லுப்பு மூலமாக நமக்கு இந்த சோடியம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு நிறையவே நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த சோடியத்தை வந்து நம்ம உடம்புல குறையாமல் பாதுகாக்கிற மூலிகை என்ன? இந்த பிரச்சனைகள் உடம்பில் இருக்கக்கூடிய நீரை சமநிலையில் வைக்கக்கூடிய மூலிகை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 உடற்கட்டுகளில் ஒன்றான தசைகளை சரி சமநிலையில் வைக்கக்கூடிய ஒரு மூலிகை புளியாறை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இந்த புளியாறைங்கிற மூலிகை பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் துறவு எல்லா பக்கங்களிலும் அப்படியே தரையை ஒட்டி படர்ந்து வளர்ந்துருக்கும். 3 பிரிஞ்சிருக்கும் இதனுடைய இலை. இதை வந்து நம்ம துவையெல்லாம் அரைச்சி சாப்பிடுவோம். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து முன்னாடி நம்ம முன்னோர்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தின மூலிகை தான், எதுவும் புதுசு கிடையாது. இப்போ நம்ம தெரியாததுனால எல்லாம் புதுசாக தெரியுது. ஸோ இது வந்து அடிக்கடி சட்னி செஞ்சு சாப்பிடுவோம், புளிப்பு தண்ணியோடது. இதை ரெகுலராக நம்ம 1 கிராம் மார்னிங் ஈவினிங் துவையல் மாதிரி பண்ணியும், காய வச்சு பொடி பண்ணியும் 1 கிராம் உணவில் காலை மாலை நம்ம தொடர்ந்து சேர்த்துட்டே வந்தோன்னா நம்ம உடம்பில் காயகல்பம் போன்று இந்த வாட்டர் மெட்டபாலிசம் என்றைக்கும் பாதிக்கப்படாமல் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம அடுத்து ஒரு தாதுப்பு, ஒரு எலக்ட்ரோலைட்டான அடுத்த தாதுப்பில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.